அமிர்தவழி சுந்தரவழி என்கின்ற இரு மாதங்களில் அமர்தவழி தேவேந்திர மகாராஜா பிறந்து தெய்வ யானை என்ற பெயரை தாங்கி தேவா தேவன் செந்தில் முருகனை மணந்து கொண்டாள். ஆனால் சுந்தரவழி போடு வள்ளி குடியேற்ற கண்டதை கூட நம்பி வளர்ந்தாள். வளர்க்கப்பட்டு குலாச்சாரம் குன்றாமல் காவல் உரியினால் அவளை சந்திப்பது முன்பாக வருகின்றார் இடத்திற்கான பொறுப்பாளர் காவலாளி. என்ன காவலாளியா? காவலே வாளி. ஏன்னா வாளினா ஒரு குரங்கு. அதுக்காக நம்ம குரங்குன்னு சாடமழை திட்டன்னு யாரும் தப்பா எடுத்துக்கலாம். வாளி முன்னாடி யாரு வேணும் சொல்லக்கூடாது. அவர் குரங்கு கிடையாது, வெள்ள குரங்கு. என வாளி முன்னாடி யாரு போய் நின்றாலும் வீரத்து பாதி வாளிக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட சிறப்பு ராமாயணத்தரக்கூடிய வாழியில உண்டு. அந்த வகையிலே வரக்கூடிய ஒரு காவலாளியா, காவலின் வாளியா, இல்ல வெறும் காவலியா பார்க்கலாம். நாராயணம்
முடிச்சிட்டாருனா பாட்ட கூட்ட அமைதியா இருக்கிறத பார்த்தா ஆசை போறா நாங்க திட்டம்னு நினைக்கிறீங்க எதிர்பார்க்கறீங்களா போட்டி இருக்கணும் அப்ப ஒரு கோட்டை கிளி எல்லாரும் நின்று ஓடுறோம் அடிச்சு விடு இங்கே நடக்கக்கூடிய இந்த சண்டை கர்ப்பிணி பெண்கள் யார்ட்டையும் வட்டிக்கு வாங்க ஆளுக அதிக தொப்ப வந்தாளு சிறு குழந்தைகள் சுகர் பிரஷர் டாடா சி ஆமணி உள்ளவங்க இந்த காட்சியை பார்க்காதீங்க வந்திருக்கு நார்வர் ஜெய மாதவன் இந்த ஜெய மாதவன் என்ன பேர் தெரியுமா ஜெயம் அப்படின்னா வெற்றி மாதவன் கேட்டதும் கூடும் பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயக கிருஷ்ணா கிருஷ்ணா ராமகிருஷ்ணா மத்த வார்த்தைக்கு நஞ்சனங்க அடிப்பாங்க எதுக்கு மட்டும் அந்த கிருஷ்ண பரமத்தனுடைய மறு பேர் தான் மாதவன் அப்படி அருமையான பேரை வச்ச நீங்க அந்த சொன்ன வார்த்தை தவறு இது எட்டு ஒரு பஞ்சாயத்து கூட்டினாலும் இது தீராது அதனால மூணு ஊரை கூட்டியிருக்கேன் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு பப்புன்காரன் பேக்க தூக்கணுமா பேக்க தூக்கணும் நாரதருக்கு வந்து பஞ்சகச்சம் படிச்சு விடணும் பவுடர் போடணும் குழம்பன வேலை அழிவுடன் அவர் சொன்னாரா நீயா கைய கொண்டு போய் சரி விடுற அவர் நூத்துல ஒண்ணு பழுது நீங்க சின்ன வயசுல இருந்து அரிதாகம் போட்டு நாடக உலகத்துல உங்க வயசு வேணா குறைவா இருக்கலாம் எனக்கு ஏழு எழுபது வயசு ஆகலாம் சிறு வயதுல இருந்து நீங்க அரிதானம் பூசினால என்னுடைய நாடக அனுபவத்துல நீங்க ஒரு மூத்த கலைஞர் எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி சப நாகரீகம் ஒன்று இருக்கு அவர் போட்டிருக்க வேஷ ஒன்று இருக்கு அவர் வச்சிருக்க டோப் மசிலுக்கு ஒரு அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா பாதிலே முடி வெட்டிட்டு ஓடி வராங்க ஒரு காசு கொடுக்காம இருந்தாலும் நான் மேடையில வந்து அண்ணே நீ பேசாம இருந்தேன் நானும் பெரிய குடியா இருந்தேன் பஞ்ச புதத்தை அடக்கி நெத்தியில வச்சிருக்கேன் கன்று ஏன்னா நாடகம் என்ன எடுத்துட்டு போறாங்க நம்ம ஆளுநர் கலைஞ்சாலாம் என் பேரை கேட்டவனே மகேந்திர வேணே நூறுல போதுவாரு அங்கிட்டு போக கூடாது அங்க சேர் கிடக்குறாரு ஜெயம் மாதவன் அவங்க ஒரு நாணஸ்தேன் அவர்லாம் அப்ப நான் நாடகத்துக்கு வரும்போது கொஞ்ச நேரம் இருந்தா என் ஊருக்கார உள்ள போறேன் அயோக்கிய நாயின்னு சொல்லுவாங்க என்னை அது ஒரு ஊர்ல கூட நான் வருத்தப்பட்டேன் இன்னொரு ஊர்ல பப்பி நாயின்னு சொன்னாங்க சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அது புசு புசுன்னு இருக்கும் பெருமை இதெல்லாம் நகைச்சி வந்து சிரிக்கிறிய வாருங்க வெக்கம் இல்லாம அந்த வார நாய அதான் பயிரவருக்கு எனக்கு நீ அடிச்ச சிம்பிள்ல போட்ட நாய் தெரிஞ்சு கொடுத்தாடா யாரு நாயும் தெரியல காணாம இருந்த மேல ராம்கோ சிமெண்ட்
கொத்தனால சித்தால வச்சு கட்டின மேடை. அவருக்கு சொன்ன தாயே உள்ள நமக்கு எதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப வண்டியை திருப்பி நிப்பாட்ட முருகா கிழக்க புராணம். ஓம் புராணம் சுகராம்பரம் இல்லியாசம் திருக்குறள் யார் இருக்கு அர்ச்சனை பண்ணணும் பேர் வெட்டலரா என்னைய வெட்டான். இந்த மேல என்னை கொடுத்த காசுக்கு மாதிரி அடிக்கணும் தொலைச்சா நாளைக்கு நேரம் தரமா ஒரு சல்பட்டு வேணாம் யூரியா வேணாம் அந்த அர்த்த ராசா வட்டம் வேலுக்கம்ப கூடாது தெருவில் தெரியும் யாருப்பா அப்படி உருண்டுகிட்டே இருக்க என்னப்பா நேர்த்திக்கிறனா சோறு செமிக்கலையா சின்ன பெருச்சாளி என்னப்போ சாட்சி இந்த மேடை தீ பறக்கும் அக்னி குழம்பா வெடிக்கும் கடல் எந்திரிக்கும் வானம் சுருங்கும் நிலநடுக்க இருக்கிறதா என்ன வானில ஆராய்ச்சி மேல என்னை பொறி விட்டு போறியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜெயமாதவன் ஐயா இப்ப கூட சபையில் நாகரிகமா பேசுறேன் அவரை நான் தப்பா பேசுறேன்னா நீ வாடா கூடான்னு சொன்னார். அதே உண்மை சூடத்தை வாங்கிட்டு சத்திய பண்ணுவோம் அவரை மரியாதை கொடுத்து பேச மூட்டுக்க பேச அப்படி இந்த முடிய பறக்க முடியாது. சரிப்பு இருக்கட்ட நான் படாத கேவலமா இன்னைக்கு படம் 2013 நான் இருக்க அவங்களுக்கு பன்ரோட்டி பக்கம் செவரொட்டின்னு ஒரு ஊரு சுவரொட்டிடா ஆட்டு செவரொட்டி இல்ல அங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் இருக்க திமிங்கலத்துக்கு எத்தனை பல்லுன்னு கேட்டீங்க என்ன தட ஒரு அனுப்புனே முடிஞ்சிருச்சா என்ன மயத்துக்குறா அப்ப வந்தது அந்த சண்டை இத்தனை பொண்ணா வந்து நம்ம ரெண்டு முடியலையே நீங்க எல்லாம் நீதிமன்ற சாமி வர அவர்த்த பத்திரம் வாங்கிருக்கேன் போல தானே கரங்கோலா வந்திருக்க ஊரு செவல்பட்டி. இன்னைக்கு செவல்பட்டியில தெரியும் விடுஞ்சா தெரியும் எங்க நம்ம 1 ரூபா சில்லற காசு விழுந்துறேன் வாங்க சாமி படம் போட்டாங்களா போடுறாங்களா ஒண்ணுக்கு வந்துட்டு என்ன அனந்தளந்து வர்றாரு ஒருத்தர் காளிகாப்ஸ்ல இருந்து ரைடு வந்துருப்பாப்பிலோ வணக்கம் தலைப்பு செய்திகள் வந்தாரை வரவேற்பது குலப்பூம்பு தமிழ் மாண்பு மாண்பு தமிழ் நகைச்சி சந்தோஷம் நகைச்சுவையா வந்தாரை வரவேற்பது அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை தமிழ் இருவர்
சேர்ந்து உரையாட வேண்டும். ஞாபகம் ஐயா, வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வரவேற்பதும் குல பண்பு தமிழுடைய மரபு. வீடுகள் உரோவியாக இருந்தால கூட கூல கோஸ்தமம் இருக்கிற கூல கொஞ்சம் அபச்சாரம் செய்யாத கூட நாலு வேத்த வச்சுக்கிட்டு பூஜைகள் செய்ய வேண்டும். நன்றி. வாங்க, வணக்கம். வணக்கம். மரியாதையை பத்தி வாயிலேயே பேசுற நீங்க வந்தார வரவேற்க மாண்பு தெரியும். வணக்கம், உட்காருங்க. மாண்பு அப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும். மாண்புன்னு சொன்னீங்களே, நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல ஒரு வித்தியாசமான பேச்சு. ஆனா நீ அவர் மாதிரி வர முடியாது. உங்க மாமே ஒருத்தர் இருக்காரு, பேரு கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர். ராதாகிருஷ்ண ராதாகிருஷ்ண வீட்டுல மாடு மேய்ச்சவனா ஏதோ சரித்தேன். ஆனா பேசுறீங்க ராதாகிருஷ்ணன் எனக்கு எங்க அப்பா பரமா தாய் கலைவாணி வந்து கலகம் செய்ய எங்க நீ யாருன்னு சொல்லு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஐயாவர் முனியாண்டி அபத்த பட்டம்மா. ஏய், கதவு என்ன 3x66 வீட்டுக்கு முன்னாடி வாசல் ஏசா கல்லு விட்டுருக்கு. சொந்த இலக்கு போவரிக்கலப்பா. கதாபாத்திரம் முறைப்படி கதாபாத்திரமா? இப்ப என்னுடைய கதாபாத்திரம் புராணிய கதாபாத்திரம் பாத்திரம் தானே? ஆமா. அபத்தா கொண்டு வந்தது ஒரு பித்தள அண்டாவும் ஒரு மரக்காவும். அதை வச்சு நீ என்ன வெள்ளி செவ்வாய் தலையை வச்சு படுப்பேன். அவர் கோமாளி எடுத்ததுனால நீங்க கோமாளி வேஷம் போடுறீங்க. சன் டிவில அந்த நாடகம் போட்டாங்க, எல்லாரும் பாத்துட்டு பாராட்ட வேலை செய்யறேன். கோமாளி அவர் எடுத்தார், மகாவிஷ்ணு கோமாளி எடுத்தார். போட்டாரியா? போட்டதுனால நீங்க கோமாளி வேஷம் போடுற. மகாவிஷ்ணு எதுக்காக கோமாளி வேஷம் போடுற சொல்லு. பொழுதுபோல என்று அப்படின்னு அவர் கிடையாது. எதுக்காக கோமாளி போட்டாரா? சிவபெருமான என்ன முடியும் முறையாக படித்தவர் ராதாகிருஷ்ணன். ஒவ்வொரு கதைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எடுத்து அர்த்தம் மெச்சம் குருவம் வராக மாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ண கவிக்கு இத்தனை அவரது. ஆனா இதுக்குள்ள அடங்காத ஒரு அவதாரம் கோமல அவதாரம். ஏன் எடுத்தாரு, என்ன காரணம் சொல்லுங்க. அறிவாளி நீங்கல்ல ராதாகிருஷ்ணன். ஏன்னா உண்மையிலேயே அவர் வந்து நாரதன் அடிச்சு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி பேசுறேன்.
சிவபெருமான் வீட்டுக்கு வாங்க, இல்ல நெய் எடுத்துட்டு வாங்கோ. என்ன சொல்ல ஒரு ஏ ஓயின்டா அப்ப சிவபெருமானுடைய கட்டவரலை அந்த கதையெல்லாம் வராது. இதுல நான் வரல, எப்படி ஆகணும் சிவபெருமான கோமடத்துக்கு சிவபெருமான கட்டவரலுக்கு சம்பந்தம், கட்டவரலுக்கு சம்பந்தம் இருக்கு இருக்கா சிவபெருமானுடைய? நான் கூட படிக்கலையா? நான் படிச்சிருக்கல, தெரிஞ்சுக்கிறேன். சிவபெருமானுடைய கட்டவரல்ல கொசு கடிச்சிருச்சு. சிவபெருமான் கட்டவரல கொசு கடிச்சதா எந்த புராணத்தையும் இல்ல, கொசு இருக்கா இல்லையா? இருக்குப்பா. அப்போ புராணத்தில் இடம் பெறவில்லையே. சரி கொசுக்க விட்டுருங்க. சௌரியத்துக்காக கதை சொல்லுவனி, அப்புறம் என்ன தெரிஞ்சதான் சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச நீயா தெரிஞ்சுக்கிறது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன? இப்ப ஒரு ஆள் போறேன், ஏதாவது கடிச்சு போயிருச்சு எடுத்து கட்டலாம் வேணாம், நீ கதைக்குள்ளவா. அப்ப நீ கலையணத்துக்குள்ளவா? நீ நான் சுந்தரா விஷயமா பேச போறோம், விளக்கம் கூற வேண்டும். அதான சொல்றேன், என்னுடைய சிவபெருமான கட்டவரல ஒரு வண்டு, வண்டா வண்டு கடை அதுல வராதே. லிப்ட் மௌசான்னு ஒரு வண்டு, சொல்லு ஜட்டி மௌசாவா? அவர் கட்டவரல கவி விட்டது. எல்லாரும் என்னென்னவோ பண்றாங்க, அங்கிருந்து இவர் ஓடியாரு அரவிந்த் ஸ்ரீ செல்வா, அரவிந்த் மருந்து மருத்துவமனை சரி அவர் இல்ல. ஏய் இங்க பதில் சொல்றீங்க, விஸ்வாமித்திரர் கமண்டத்துல உள்ள எதுக்கு சமாளிக்க இப்பதான் தெரியுது. நான் படிச்ச புராணத்துக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியான ஜெகதாளம் சொல்றீங்க, அதனால இந்த சின்ன கேள்வி நானே சொல்லுவேன், அதன் பிறகு கேட்கிறேன் அதை நீங்க சொல்லுவேன். சிவபெருமானுக்காரே மக்களுக்கு கோயில் எடுத்தாருன்னா அந்த கதைக்குள்ள உப்பு முடியும். மிகப்பெரிய அறிவாளி நீங்க, நீங்க ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய பேர பேச மாட்டாரு, நீங்க இப்படி பேசாதீங்க. அப்ப என்ன கோயில் எடுத்து உடனே அந்த கோயில் எடுத்த தலை சிவர் கையை விட்டு போகல, என்ன பண்ணாலும் போக மாட்டேன் கபிக்குது. அப்பதான் பார்த்தாரு, சரி இது எப்படியாவது நம்ம எடுக்கிறேன்னு சொல்லி மகாவிஷ் சொன்ன பண்ணாரா, ஒரு கோமான உருமாறி சிரிப்பு கட்டார், நகைச்சி பண்றாரு. உங்களுடைய ஊரே நீங்க சிரிக்க வைக்கிறீங்களே, அது மாதிரி அவர் அந்த ஒரு தலையை சிரிக்க வச்சாரு, தலை வாய விடுது கீழே விழுந்து. அப்ப எதுக்கா எடுத்தாரு? சிவபெருமான் கையில இருந்து பெருமாளுடைய அந்த அஞ்சாவது எடுத்து வைக்கிறக்க அன்னைக்கு அவர் கோமலை எடுத்தாரு. அவர்னாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் கோமலை சொல்ல முடியும். உண்மையா இல்லையா? அது என சொல்ல விடவே இல்லையே. அப்ப விட்டுதான் சொல்லிருப்பீங்களோ, முத பூச்சி அடிச்சதுதான் அப்புறம் தலை. யோ அந்த கதையால வராதியா? அப்ப நான் படிச்சு சரி நம்ம எது அந்த கதை, நம்ம இந்த கதைக்கு வருவோம். இப்ப நீங்க எங்க எது இங்க என்ன பண்ணிருக்கீங்க? அங்க ஊருக்கார சம்பளம் கொடுத்தாருங்க. தூக்கத்துல விவரங்களையும் விஷயங்களையும் தெளிவாக பேசினால் தானே அது முறையாக இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன முறை? அரசு சோப்பு முறைப்படி இருக்கும். இடம் என்ன இடம்?
முனிவர் வந்து யாகம் நடத்துறாங்க, அதனால யாகத்துக்கு மறு பேர் வந்து வேலி. புராணங்களை முறையாக படித்தவர்லையா? இருவரும் சேர்ந்து மக்களுக்கு விஷயங்களை தெரிய வைக்கலாமே. தெரிய வைக்கலாம். பிரம்மபுரணம், பராபுரணம், பராபுரணம், பிராமணம். இந்து ஒரு பேரே இல்ல. ஏன் நிப்பாட்டுறீங்க? தொடர்ச்சியா சொல்லுவான். தொடர்ச்சியா புசுமா. சரி, வேற சிலப்பதிகாரம், மணிமொழி, மலையாளி, குண்டலகேசி. அது குண்டலகேசி. சரி, அது வேணாம். நம்ம ஆற்றுப்படை பேசுவோமா? அப்ப ஆத்துல போய் நிறைய ஆத்துல இறங்கிட்டு பேசுவோம். திருவுரு ஆற்றுப்படை, திருநாட்டு குஜராத் மாநிலத்துல இருக்கு. இலக்கியம் என்ன முனிவர் வந்து அந்த இடத்துல பணியாரம் சுட்டாரா? பணியாரம் சுட்டா என்ன கதை இல்லையே? பணியாரம் கேட்டுக்காங்க. பணி நேரம் இங்க ஆளு. ஓ, பணி நேரத்துல ஆரம் என்று சொல்லக்கூடிய ஆமோதி கொண்டிருக்கிறேன் சார்ல. உன் மிஷினை வச்சு என்ன கொல்ல பாக்க? சரி, கூடுங்கள். அந்த எந்த செங்கக்கல்லை அடிக்கிறது மறுபயர் நெருப்பு
உங்களை போன்ற பெரும் புலவரை சிசித்ததே மாற்றற்ற மகிழ்ச்சி எமக்கு. நிற்குமா? மூணு வருஷம் என்ன பண்ணணும்? அர்த்தம் சொல்லணும். கழிவு மனம் வளர்க்காங்க இருக்கு. நல்லா தெரியும் அந்த கழுவு. இவரு கிருஷ்ணனுடைய வாகனம். அந்த கழுவு இல்ல, கழுவு மலைக்கு பேரும் அந்த கழுவு சின்ன குஞ்சுல பெரிய கழுகா. அது நெத்தியில கூட கொஞ்சம் ராமர் இருக்குமே. இது வெள்ள ஒண்ணு கேட்கல. கழுகாக மாறினது யாருன்னு கேட்டேன் உன்னைய. கழுகாக மாறினது கழுகு வருவேன். ஞாபகம் வரல நினைக்கிறேன். கிண்டல முடிவு என்ன பண்றாரு? நேரம் போனதுக்கு போகும் கழுகாவுக்கு மாதிரி அமரும். முழுவ பண்ணி எப்ப அந்த காட்சி கொடுக்கறோம் அந்த இடத்துல ஒரு ஆலயம் சொன்னாரா இல்லையா? அப்ப கிண்டல முடிவு கிண்டல முடிவாரு கழுகா அமர் பண்ணல. உடனே கழுகா மாறல. அப்புறம் ஒரு வாரம் படுத்துக்க இருந்தா ரெக்க முளைச்சிச்சு. மக்களை கிண்ணற வந்தாரா? கழுகா மாறினாரா? கழுகு அமர்ந்த மலை இன்னைக்கு என்னமா இருக்கு? நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. கழுகு அமர்ந்த மலை இன்னைக்கு என்னமா? அப்ப கழுகு மலை கருத்து வரும்போது வேலி மலை யார் மலையா? ஏ மலையா ஓ மலையான்னு கேட்டையா? என்னே மலையா மலையா உண்ட லகத்துக்கு நீ சொன்னத விட அசிங்கமா சொல்லிட்டு சொல்லு. அப்ப வேலி மலைக்கான அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? என்ன 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 அர்த்தம் என்ன? முனிவர் வந்தாங்க லாங் டிஸ்டன்ஸ் கம் டு த சைடு. தொலைதூர இடைவெளிக்கு என்ன காரணம்? எல்லா மொழியும் தெரிந்தவர் தான் நாரதர். கிளாப் சரிங்க. பன்னெண்டு கைவிட்டு இல்ல சும்மா தான் செக் பண்ணிக்கிறேன். ஆளுக தூங்காம அப்படி அவன் மனசுல பூந்து என்ன சொன்னாலும் சிரிக்கிற அளவுக்கு நீ பண்ணிக்கிட்ட. வரும்போது முனிவர் வந்து செங்கக்கல்ல ஒத்துக்கிற மாதிரி ஆலப்புழா கல். ஏய் அடுக்கு பேருக்கான காரணம் என்ன? பரங்கிமலை என்ன காரணம்? உண்மையில சொல்ல போன என் ஊர்லாம் கள்ளிச்சேரி தான் என் ஊர். ஏன் கள்ளிச்சேரி பேர் வச்சுன்னா கள்ளிச்செடி இன்னைக்கு அதிகமா இருக்கும். இப்ப எங்க அம்மா வந்த ஊர் நொச்சி வளம். ஏன்னு பார்த்தா இந்த நொச்சி செடி பாத்திருக்கீங்களா? இப்ப கொரோனா கூட நிறைய பேர் அந்த நொச்சி செடி அதிகமா இருக்கும். நொச்சி வளம் கால மங்கலம். அந்த காடே மங்களகரமா வீடானது. அதனால என் தம்பி ஒரு காட மங்களம் கைதட்டா தம்பி 100 ரூபாய் அதிகமான
பட்டுச்சில எல்லாரும் நாட்டம் விளைக்குது. அந்த ஊருக்கே நாட்டாமலை நாரதர் அமர்ந்த மொழி நாட்டாமலை பேர் காரணத்துல நாரதர் வந்து சத்தியமா அமரல. உங்களை போன்ற பெரும் புலவரை சந்தித்ததில்லை என்ன பண்ணி நடத்துற இந்த இடத்துல காவல் காக்கிறோம். காவல் தாங்கள் மட்டுமா செய்கிறீர்கள்? என் தங்கச்சி வள்ளி அப்படியா? அப்ப அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆளு சிக்கன் சில்லி. அப்ப அந்த பெண்ணை நான் ஒட்டிக்கிற ஒரு பள்ளி அது தங்களுக்கு இதுவரை இருக்கட்டும். இனிமேல் கொண்டு அந்த பெண்ணை நான் சந்திக்க வேண்டும். அண்ணே படியிறக்கும் பகவான் பகவான் இல்ல ஒரு மாதிரியா வேட்டியெல்லாம் வாங்கிக்கானே வானே போவோம். அண்ணே கட்டிட்டே வணக்கமே டவுன் பஸ் ஓடுதாக்கா அப்பா பெண்களுக்கு நாடக ரசிகம் சந்தோஷம். அப்ப அடுத்த கோடை அந்த பிள்ளைய உங்களை பார்க்கிறாரா? ஒரு தீப்பட்டி ஏண்டா விறகு நடந்து போச்சு பொறுத்துக்கிட்டே இருக்கா? அழைத்து வருகிறீர்களா? போய் அந்த ஏசி ரூம்ல உட்காருங்க. பிரஷர் உள்ள